அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நல் ஸ்பேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இந்த டாப்பிக்கே நம்மக்கிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் அர்ஜுன பாண்டியன் நேரு அப்படின்றவர் கேட்டிருந்தார். ஸோ இது வந்து நான் அவருக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நல் ஸ்பேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸில் 2×2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 ரோ 2 காலம் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ரோ 1, இது வந்து ரோ 2. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே நமக்கு வந்து 0 ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நல் ஸ்பேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸில் ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோ 2 நம்ம 0 ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோ 1 இருக்குது இல்லைங்களா, ரோ 1 2 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரோ 2 கூட ஆட் பண்ணணும். ஏன் ரோ 2 கூட ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ஏற்கனவே மைனஸ் சிம்பிள் இருக்குது. இங்கே ஒருவேளை மைனஸ் சிம்பிள் இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம மைனஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம ப்ரொசீஜராக பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் பண்ணலாம், ரோ 1 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ரோ 1 வேல்யூ பார்த்திங்கன்னா 2×1 தான் ரோவோட வேல்யூ. இப்போ இது கூட 2 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண சொல்லும், இது வந்து 4 ஆகிடும், இது வந்து 2 ஆகிடும். இப்போ இந்த பார்ட்டு, இந்த ஃபார்முலாவில் இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோ 2 எடுத்துக்கலாம். ஸோ ரோ 2 வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு -4 -2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவை இங்கே நம்ம போட போகிறோம். ஏன்னா ஃபார்முலாவில் ரோ 2 எடுத்து எழுதியாச்சு. இப்போ +2×R1 இது. அப்போ 2×R1 வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 4×2. இப்போ இதை நம்ம ப்ளஸ் தான் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்பொழுது நமக்கு 0 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்த 2×1 அப்படியே இருக்கும், ரோ 1 இருந்த 2×1. ரோ 2 மட்டும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனுடைய வேல்யூ 0 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோ எக்லான் ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவை, அதாவது 2×1 0 0 இருக்குது இல்லைங்களா, இதை என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து 2×2 மேட்ரிக்ஸ்ன்றதால x1 x2 எழுதிக்கோங்க, =0 0. ஏன்னா நம்ம நல் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதால =0 0 எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2×x1 + 1×x2. ஓகேங்களா, 2×x1 + 1×x2 = இங்கே இருக்கிற 0 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதை வந்து =1 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2×1 அப்படியே இருக்கட்டும், இந்த +x2 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு -x2 போகும். +x2 = அந்த பக்கம் போகும்பொழுது -x2. இப்போ x1 மட்டும் இங்கே இருக்கட்டும், இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த பக்கம் போகும்பொழுது டிவைடில் ஆகும். அப்போ இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். இதுதான் வந்து x1 வேல்யூ. இப்போ x1 வேல்யூ -1/2 x2 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், 2×1 + x2 = 0. இப்போ நமக்கு x1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அதனால் நம்ம x2 இந்த பக்கம் எழுதிக்கலாம். இந்த -2x1 ப்ளஸ்ஸாக இருக்கிறது அந்த பக்கம் போகும்பொழுது மைனஸ் ஆகிடும். இப்போ x2 −2×x1 வேல்யூ நம்ம இப்போ என்ன எடுத்திருக்கோம்னா -1/2 x2 எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த -×- ப்ளஸ் ஆகிடும். அப்போ x2 வேல்யூ நமக்கு x2 அப்படின்றது நமக்கு வரும். இப்போ நம்ம x1 வேல்யூம் கண்டுபிடிச்சாச்சு, x2 வேல்யூம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஏன்னா x1 x2 அப்படி நம்ம எழுதியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மில் x1 வேல்யூ வந்து -1/2 x2, x2 வேல்யூ x2 தான். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், x2 மட்டும் நம்ம தனியாக வெளியில் எடுக்க போகிறோம். அப்போது x2 மட்டும் நம்ம தனியாக வெளியில் எடுக்கும் பொழுது இது வந்து -1/x2 வரும், இந்த இடத்துல 1 வரும். லாஸ்டில் இப்போ அந்த 2×2 மேட்ரிக்ஸுடைய நல் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1/2 1
ஸோ இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் மைனஸ் 1/2 1 அப்படி நம்ம எழுதலாம். இப்போ செகண்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து 3x3 மேட்ரிக்ஸ், 3 rows 3 columns இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மைனஸ் 1 இருக்குது இல்லைங்களா, இந்த மைனஸ் 1 நம்ம 0 ஆக்க போகிறோம். ஸோ அந்த மைனஸ் 1 0 ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ரோ 2 எடுத்துக்கோங்க, இது ரோ 2 தானே இருக்குது, இந்த ரோ 2 கூட ரோ 1 ஆட் பண்ணாலே இது வந்து மைனஸ் அதாவது 0 ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் 1 + 1, அப்போ ரோ 2 கூட ரோ 1 ஆட் பண்ணலாம். ஸோ ரோ 2 இஸ் ஈக்குவல் டு ரோ 2 ப்ளஸ் ரோ 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ 2 ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 3, ரோ 1 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், 1 1 1. இப்போ இது வந்து ப்ளஸ் தான் சொல்லியிருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 0 ஆகிடும், இது வந்து மைனஸ் 2 ஆகும், இது வந்து மைனஸ் 2 ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இந்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் இப்போ என்ன நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு ரோவை வந்து கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ரோ 1 வந்து அப்படியே தான் இருக்குது, அதனால் ரோ 1 அப்படியே இருக்கட்டும். ரோ 2 தான் இப்போ சேஞ்ச் பண்ணோம், அதனால் ரோ 2 வேல்யூ 0 - 2 - 2 எடுத்துக்கலாம். ரோ 3 சேஞ்ச் பண்ணலை, அப்போ அதனுடைய வேல்யூ 2 4 4 அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 0 ஆக்க போகிறோம். ஸோ இந்த 2 எப்படி நம்ம 0 ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இருக்கிறது ரோ 3, அப்போது ரோ 3 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோ 1 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 3 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ரோ 1 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 3 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோ 1 வேல்யூ எடுத்து ஃபார்முலா எழுதிக்கலாம். ரோ 1 வேல்யூ பார்த்திங்கன்னா 1 1 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது கூட ரோ 1 அதாவது 2 வந்து ரோ 1 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம், அப்போ 2 2 2 வந்துடும். ஸோ ஈக்குவேஷனில் நம்ம இந்த இடத்த இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ 3 எடுத்து எழுதிக்கலாம். ரோ 3 வேல்யூ பார்த்திங்கன்னா 2 4 4 தான் ரோ 3 வேல்யூ, மைனஸ் 2 R1 அதாவது இந்த வேல்யூ எடுத்து எழுத போகிறோம், 2 R1 2 2 2 மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ இது என்னாகும், இது 0 ஆகும், இது 2 ஆகும், இது 2 ஆகும். இப்போ நியூ ரோ 3 வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு எடுத்து எழுத போகிறோம். இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ ரோ 3 நம்ம எழுதியாச்சு. இப்போ 0 2 2 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, லாஸ்ட் மாடிஃபைடு அந்த ரோ 3 அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ 2 நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் 2 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 2 இது இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைடட் பை மைனஸ் 2 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ ரோ 2 வேல்யூ முதல்ல எடுத்து எழுதிக்கலாம், 0 - 2 - 2. இப்போது இதை டிவைடட் பை மைனஸ் 2 சொன்னால் இது 0, இது என்னாகும், மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், அப்போ நமக்கு 1 1 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ இது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஒரு ஒரு தடவையும் நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுகிற சொல்ல நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படியே போடுறதுனாலும் போடலாம். ஸோ ரோ 1 ரோ 2 ரோ 3. ஸோ ஃபஸ்ட்டு ரோ 1 அப்படியே இருக்குது, இப்போ செகண்ட் ரோ 2 தான் நம்ம வந்து 0 1 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இருக்கிற ரோ 3 வந்து பார்த்திங்கன்னா 0 2 2 அப்படின்னு நமக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ 1 ரோ 2 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம், ரோ 1 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ரோ 1 வேல்யூ 1 1 1. நெக்ஸ்ட்டு வந்து ரோ 2 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், 0 1 1. இப்போ இதை மைனஸ் பண்ணணும், இது 1 ஆகிடும், இது 0 ஆகும், இது 0 ஆகிடும். இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன மேட்ரிக்ஸை நம்ம மாடிஃபைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ 1 வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம், ரோ 1 ரோ 2 ரோ 3. இப்போ நம்ம 1 0 0, இப்போ ரோ 1 தான் நம்ம பண்ணோம், ஏற்கனவே 0 1 1, நெக்ஸ்ட்டு 0 2 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ரோ எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா, ரூல் படி இங்கே ஃபஸ்ட்டு நான் 0 எலமெண்ட், அதுக்கு கீழே 0 இருக்குது. இப்போ செகண்ட் ரோவில் இந்த எலமெண்ட்டு கீழே இருக்கிற இது 0 ஆகணும் நமக்கு.
ஸோ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ரோ டூவை டூவால் மல்டிப்ளை பண்ணி ரோ த்ரீலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போது ரோ த்ரீயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரோ டூ கூட டூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரோ த்ரீலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல ஜீரோ வந்துடும். அப்போ ரோ எக்லான் ஃபார்ம் படி நமக்கு அந்த ரூல் படி நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோ டூவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், 0 1 1. இப்போ இது கூட டூவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 0 2 2 ஆகிடும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த பார்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ த்ரீயோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ரோ த்ரீயோட வேல்யூ வந்து 0 2 2, இதுதான் வந்து ரோ த்ரீயோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -2 R2 இந்த வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். அப்போ 0 2 2 சொல்லும்பொழுது நமக்கு எல்லாமே வந்து ஜீரோஸ் ஆகிடும். அப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து இப்போ எழுத போகிறோம். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் படி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, 1 0 0 0 1 1 0 0 0, இதை வந்து நமக்கு 3 into 3 matrix அப்படின்றதால நம்ம 3 variables வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம், x1 x2 x3. இதை நம்ம எது கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம்னா, நம்ம நல் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 0 கூட இதை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எப்படின்னா, 1 into x1, ஸோ x1 plus, இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 0 into x2 0 into x2 plus 0 into x3 equal to 0. அப்போது இதுவும் இதுவும் போயிடும். அப்போ x1 வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு ஃபஸ்ட் இதில் கிடச்சிருச்சு. இப்போ செகண்ட் பாருங்கள், 0 into x1 plus 1 into x2 plus 1 into x3 equal to 0. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ இருக்காது. அப்போது x2 plus x3 is equal to 0. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x2 is equal to, இந்த ப்ளஸ் x3 அந்த பக்கம் போகும்போது -x3 நமக்கு மாறிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த x2 வேல்யூ -x3 நம்ம இந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம போட போகிறோம். அதாவது x2 plus x3 equal to 0 இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா. இப்போ இதில் x2 இந்த ஈக்குவேஷனில் x2 இங்கேயே இருக்கட்டும், இந்த +x3 அந்த பக்கம் போகும்போது -x3 மாறுது இல்லைங்களா. இப்போ x2 பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, -x3 போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு x3 வேல்யூ கிடைக்கும். அப்போது x3 is equal to -x3, -ம் கேன்சல் ஆகிடும். அப்போ x3 வேல்யூ வந்து நமக்கு x3 தான். இப்போ இதை ஃபார்மெட்டில் எழுதுவோம். இந்த ஃபார்மெட்டில் எழுதும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், x1 x2 x3 அப்படின்னு எழுதணும் இல்லைங்களா. இப்போ அதுக்கு பதிலாக x1 வேல்யூ இங்கே பாருங்கள், x1 வேல்யூ 0 0, x2 வேல்யூ வந்து நமக்கு -x3, x3 வேல்யூ நமக்கு x3. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், x3 காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுக்கும்பொழுது 0 இது -1 ஆகும், இது 1 ஆகும். அப்போ நமக்கு லாஸ்ட் ஆன்சர், நல் ஸ்பேஸோடைய லாஸ்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 0 -1 1, அப்படி இல்லைனா இப்படியும் எழுதிக்கலாம், 0 -1 1. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். அதாவது நம்ம 3 into 3 matrix பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் நல் ஸ்பேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.